ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்ற செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் வந்து நடந்துகிட்ருக்கு. இதில் நடந்து முடிந்த முதல் ஒரு நாள் போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா, இந்திய அணி வந்து சிறப்பாக விளையாடி 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அருமையான வெற்றியை பெற்றாங்க. தற்போது இரண்டாவது ஒரு நாள் போட்டி வந்து நடக்க இருக்கு. இதில் இந்திய அணியில் எந்த ஒரு 11 பேர் கொண்ட அணி வந்து விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். இந்திய அணியோட ஓப்பனிங் வீரரான ஷிகர் தவான் பார்த்திங்க அப்படின்னா, கடந்த ஆட்டத்தில் தான் சந்தித்த முதல் பந்திலேயே வந்து விக்கெட் இழந்து வெளியேறினார். இது வந்து இந்திய அணிக்கு ஒரு பெரும் பின்னடைவாகவும் அமைஞ்சிச்சு. இதனால் அவர் இந்த இரண்டாவது ஆட்டத்தில் அவரை நீக்கிக்கிட்டு அவருக்கு பதில் நல்ல ஃபார்மில் இருக்க கேஎல் ராகுல் வந்து ஓப்பனிங் வீரராக கிளம்பிருக்குவாங்க. அதே போல் அவர் கூட வந்து ரோஹித் சர்மா தான் வந்து இன்னொரு மற்றொரு தொடக்க வீரராக கிளம்பிடுவாங்க. அதனால் இவங்க ரெண்டு பேர் தான் இந்திய அணி தொடக்க ஆட்டக்காரர்களாக கிளம்பிடுவாங்க. ஒன் டவுன் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி தான், இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நான்காம் கால வீரராக பார்த்திங்க அப்படின்னா, கடந்த ஆட்டத்தில் களமிறக்கப்பட்ட அம்பத்தி ராயடு வந்து ஒரு சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலை. இருந்தாலும் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் அவர் தான் 4வது இடம் அப்படின்னு விராட் கோலி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால் இளம் வீரரான ரிஷப் பண்ட் வந்து உலகக்கோப்பைக்கு தயார்படுத்தும் விதமாக அவருக்கு வந்து இந்த இரண்டாவது போட்டியில் 4வது வீரராக களமிறக்க வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த இரண்டாவது போட்டியில் ரிஷப் பண்ட் இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது 5வது வீரராக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி, அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கேதர் ஜாதவ். மகேந்திர சிங் தோனி மற்றும் கேதர் ஜாதவ் இவங்க தான் இந்த முதல் ஒரு நாள் போட்டியில் வெற்றி பெறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தாங்க. அதே போல் இந்திய அணியோட மிடில் ஆர்டரோட தூணாவும் இவங்க விளங்குறாங்க. இவங்களுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சங்கர், ஆல்ரவுண்டரான இந்த விஜய் சங்கர் ஹார்திக் பாண்டியா கூப்பிடல இந்திய அணியில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. இவர் வந்து பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் என்ன அனைத்துலையுமே வந்து ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை தான் வந்து வெளிப்படுத்துறாரு. அதனால் கண்டிப்பாக இவர் வந்து இந்த ஆட்டத்தில் இடம் பிடிச்சிருப்பாரு. அதே போல் இவருக்கு அடுத்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா. இவர் வந்து கடந்த ஆட்டத்தில் எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்கல அப்படின்னாலும் 10 ஓவர்களை வீசி வெறும் 35 ரன்களுக்கும் குறைவான ரன்களை வந்து விற்று கொடுத்திருந்தார். அதே போல் விராட் கோலி வந்து ரவீந்திர ஜடேஜாவை பவுலிங் வந்து பாராட்டியிருந்தார். அதனால் இந்த இரண்டாவது ஒரு நாள் போட்டியிலையும் கண்டிப்பாக அவர் வந்து இடம் பிடிச்சிருப்பாரு. இவங்களுக்கு அடுத்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் இருப்பார் கண்டிப்பாக. இந்திய அணியோட பிரதான சுழற்பந்து வீச்சாளரான இவர் வந்து கண்டிப்பாக இரண்டாவது போட்டியில் வந்து இடம் பிடிச்சிருப்பாரு. அதற்கு அடுத்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா, இந்திய அணி நட்சத்திர பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பாக இருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தற்போது தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்திருக்க வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி. இந்த 11 பேர் கொண்ட அணி தான் கண்டிப்பாக இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் வந்து கிளம்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் இதில் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.